வணக்கம். நீங்கள் நடத்தப்படுவது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் பல்சர். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப பரீட்சைகள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் விடுத்து அறிவிப்பு. சகல பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படும் பில் மார்ஷல் சரத் பொன்சேகா. அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுவடையும், சபா குகதாஸ் எச்சரிக்கை. வீட்டுச் சின்னம் அடுத்த தேர்தலில் அது வழியில் வருவதே சந்தேகம், கோவிந்தன் கருணாகரம் சுட்டிக்காட்டு. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும், அனந்தகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. புதிய ஆசிரியர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி. இரண்டாயிரத்தி 2024 ஆண்டு இடம்பெறவுள்ள பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்கு மாணவர்களிடமிருந்து விண்ணப்பம் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த பரீட்சைக்கு 2023, 2024 மற்றும் 2025 உயர்தர பிரிவு மாணவர்களிடமிருந்து நிகழ்நிலையில் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. அதன்படி 2022 ஆண்டில் தரம் 12 கல்வி கற்று 2023 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு முதற் தடவையாக தோற்றி 2023 நடைபெற்று பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சைக்கு விண்ணப்பிக்க முடியாமல் போன மாணவர்களும் விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் 2023 ஆண்டில் தரம் 12 கல்வி கற்று 2024 ஆண்டில் உயர்தர பரீட்சையில் முதற் தடவையாக தோற்றவுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் 2024 ஆண்டில் தரம் 12 கல்வி கற்று 2025 ஆண்டில் உயர்தர பரீட்சைக்கு முதற் தடவையாக தோற்றவுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியும். இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளத்தினுள் நுழைந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஜூலை மாதம் 12 திகதியிலிருந்து 2024 ஜூலை மாதம் 29 திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் என்பதுடன் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் பொன்சேகா அந்த கட்சியின் சகல பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இதனை எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். இதன்படி பில் மார்ஷல் சரத் பொன்சேகாவை நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களுக்கு இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தொடர்பில் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா முன்வைத்த விமர்சனங்கள் மற்றும் அவரது செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாழ்க்கை செலவை குறைக்காவிட்டால் அரசுக்கு எதிரான போராட்டம் வலுவடையும் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 15 லட்சம் அரசு உத்தியோகத்தர்களை கொண்டு தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியான பாரம்பரிய தொழிற்சங்க போராட்டங்களை சம்பள உயர்வு கோரி அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்கின்றனர். இதனை உரிய முறையில் எதிர்கொள்ள அரசு தயாராக இல்லை. காரணம், நாட்டின் வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் துளியளவு கூட மீள இழவில்லை. மாறாக மக்கள் மீது திணிக்கப்பட்ட வரி விதிப்பின் வருமானமும் கடன் செலுத்துவதை அரசாங்கம் நிறுத்தியதன் காரணமாகவே வரிசை ஜுகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தை மீட்டுவிட்டோம் என பொய்கூறும் அரசாங்கத்திற்கு தொழிற்சங்க போராட்டங்கள் பேரடியாக மாறியுள்ளது. தேர்தல் இலக்கிற்காக போலியான பொருளாதார மாற்றத்தை காட்டு அரசாங்கம் கடும் பிரயத்தனம் செய்கின்றது. நாட்டில் 2,20,00,000 மக்கள் வாழ்கின்ற போது 15 லட்சம் அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வை கூட்டினால் 2,05,00,000 மக்கள் மேலும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும். எனவே வாழ்க்கை செலவு அனைவரும் எதிர்நோக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகும். தொழிற்சங்க போராட்டக்காரரின் கோரிக்கைகள் நியாயமாக இருந்தாலும் அவர்களுக்கான சம்பள உயர்வை ஈடு செய்ய அரசாங்கம் பொருட்கள் சேவைகளின் வரியை அதிகரிப்பதை தவிர வேறு வழியில்லை. எனவே அரசாங்கம் தொழிற்சங்க போராட்டங்களை ஓரளவு கட்டுப்படுத்தவும் ஏனைய மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க உடனடி தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் போராட்டம் வலுப்பெறுவதை தடுக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றாக இணைந்து கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. ஆனால் வீட்டு சின்னம் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த தேர்தலில் அது வழியில் வருவதே சந்தேகம் என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்று ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்துள்ளதன் காரணமாக பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவியை செல்வம் அடைக்கலநாதனுக்கு வழங்க முடியாதென்ற வகையில் சிலர் பேசியதாகவும், ஆனால் கட்சி செயற்பாடுகளுக்கும் பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவிக்கும் தொடர்பு இல்லை என்ற காரணத்தினால் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள செல்வம் அடைக்கலநாதனை பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக நியமிக்குமாறு கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தங்களால் முன்மொழியப்படும் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது தமக்கு அழைப்பு விடுவதற்கு அரசு ஆதரவு அமைச்சர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அச்சம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தில் இருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை.
இதற்கு முன்பு 94 அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படவில்லை. நாங்கள் பிரிந்து தேர்தல் கேட்டால் எதிர்காலத்திலே அம்பாறை மாவட்டம் ஒன்று திருகோணமலை மாவட்டத்திலும் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவது மாத்திரமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பிரதிநிதித்துவம் குறைவதற்கான சாத்தியக்கூறு தான் இருக்கின்றது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகள், தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகள் எல்லோரும் ஒருமித்து கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வீட்டு சின்னம் என்பது, வீட்டு சின்னம் என்பது இப்போ எங்கே இருக்குது என்று உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்திலே இருக்கின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியே தங்களுக்குள் அடிபட்டு வீட்டு சின்னத்தை கொண்டு நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். அடுத்த தேர்தலிலே வீட்டு சின்னம் வெளியில் வருமோ என்பதே சந்தேகம். எனவே தேர்தல் வரும்போது அது சம்பந்தமாக நாங்கள் முடிவு. இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய தலைவர் அனுருகுமார திசாநாயகவுக்கும் அம்பாறை மாவட்ட கரையோர வர்த்தகர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் கூட்டம் நேற்று மாலை காரைதீவில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட செயற்பாட்டாளரும் கல்முனை தொகுதி அமைப்பாளருமான ஏ ஆதம்பாவா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தின் பெருமளவு தமிழ் பேசும் கரையோர வர்த்தக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் பல வர்த்தகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்க முன்னிலையில் முன்னிலைப்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டனர். இங்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அனுருகுமார திசாநாயக்க உரையாற்றும் போது, எங்களது நாடானது பொருளாதாரத்தில் ஒதுக்கப்பட்டு வீழ்ச்சியடைந்த நாடாக இருக்கின்றது. வாங்கிய கடனை செலுத்த முடியாத ஒரு நாடாக நாங்கள் இருக்கின்றோம். தொழில் வல்லுநர்களுக்கு இலங்கையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் இனவாதத்தை தோற்கடிக்க வேண்டும். தேசிய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் ஏன் இனவாதத்தை கொண்டு வருகின்றார்கள்? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர்களுக்கு பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத விடத்து, பிள்ளைகளுக்கு தொழிலொன்றை வழங்க முடியாத விடத்து, மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் அவர்கள் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுவார்கள். இந்த இனவாதத்தின் ஊடாக சிங்கள மக்களை மூலச்செலவு செய்து சிங்கள மக்களுக்காக ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்று சொல்வார்கள். ஆகையினால் இந்த நாட்டை சிறப்பாக கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேசிய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். தேசிய ஒற்றுமையை யாருக்கு உருவாக்கலாம்? சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஒற்றுமை தேவையில்லையா? தேசிய ஒற்றுமை தேவையில்லையா? அதற்காகவே நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அது தேவையில்லை என்றால் வேறு கட்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். வர்த்தகத்துடன் தொடர்புடைய நிறைய பேர் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் மக்களை சந்தித்து கலந்துரையாடுகின்றீர்கள். நீங்கள் சொல்வதை மக்கள் கேட்பார்கள். இன்னும் 2.5 மாதங்கள் தான் இருக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து கதைப்போம். தெற்கே போன்று கிழக்கு மாகாணத்திலும் மாற்றம் உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆர்தர் சி கிளார்க் மையம் எதிர்வரும் ஆண்டில் செயற்கைக்கோள் ஒன்றினை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து அறிவு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வியியல் கல்லூரிகளுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் ஆசிரிய மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அந்த எண்ணிக்கை 5,000 to 7,500 வரை உயரும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் உள்ள 19 கல்வியியல் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதேவேளை கல்வி சீர்திருத்த செயற்பாடுகளுக்கு அமைய கொரியா, ஜேர்மன், பிரான்ஸ், ஹிந்தி மற்றும் ஜப்பான் ஆகிய மொழிகளுக்கான ஆசிரியர்களை பாடசாலை கட்டமைப்புக்குள் இணைத்துக் கொள்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்காக 600 million ரூபாய் செலவாகும் என அரச அச்சக திணைக்களம் மதிப்பீடு செய்துள்ளது. எதிர்காலத்தில் இடம்பெறும் எந்த ஒரு தேர்தலுக்கும் அரசு அச்சக திணைக்களம் தயாராக உள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்காணி லியனக்கே தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக 1,70,00,000 வாக்கு சீட்டுகளை அச்சிட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு தேவையான பணியாளர்கள் அரசு அச்சக திணைக்களத்திடம் உள்ளனர். அத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்புக்கு அமைய எதிர்கால நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மூதூர் தள வைத்தியசாலையின் இரத்த வங்கியில் நிலவுகின்ற இரத்த தட்டுப்பாட்டினை கருத்தில் கொண்டு மூதூர் கலாச்சார மண்டபத்தில் இன்று காலை இரத்த தான முகாம் இடம்பெற்றுள்ளது.
உதிரம் தந்து உறவுகளின் உயிரை காப்போம் எனும் துணிப்பொருளின் கீழ் மூதூர் நடுத்தீவு சமூக நலம்புரி சங்கம் இதனை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. இதற்கான ஒத்துழைப்பை மூதூர் தள வைத்தியசாலை வழங்கியிருந்தது. இவ்ரத்த தான முகாமில் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி, முப்படையினர், சர்வ மத தலைவர்கள், மூதூர் பிரதேச சபையின் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அத்தோடு இளைஞர்கள், நலன் விரும்பிகள், பொதுமக்களின 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கியிருந்தனர். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 35வது ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் இடம்பெற்றது. பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் பன்னாகம் அண்ணா கலை மன்றம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்றலில் அமைக்கப்பட்டுள்ள அமிர்தலிங்கத்தின் திருவுருவ சிலையின் முன்றலில் இவ்நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஏகேஸ்வரர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதோடு திருவுருவ சிலைக்கு மலர் மாலையும் அணிவிக்கப்பட்டது. நினைவேந்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளை தலைவருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன், திருமதி சோதா சரவணபவன், வலிமேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் நாகரஞ்சினி ஐங்கரன், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான ஜெயந்தன் என பலரும் கலந்து கொண்டனர். காலியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக ரத்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தெரிய வருகையில், காலி ரத்கம ட்ரப்பனாத்தினிய பகுதியில் வசிக்கும் 60 வயதுடைய குறித்த நபர் தேங்காய் வியாபாரி ஒருவர் என்பதுடன், இவர் வெளிநாட்டில் உள்ள தனது இளைய சகோதரியின் பூட்டப்பட்ட வீட்டிற்குள் சென்று தேங்காய் உரித்துக் கொண்டிருக்கும் போது கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கொலை செய்யப்பட்டவரது சடலம் காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும், சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். தென்னிலங்கையில் நள்ளிரவு நேரத்தில் கையடக்க தொலைபேசி வெடித்து சிதறிய நிலையில் அதன் உரிமையாளர் உயிர் தப்பியுள்ளார். காலையில் கையெடுக்கு தொலைபேசியை அருகில் வைத்துக் கொண்டு உறங்கிய நபரின் கையெடுக்கு தொலைபேசியே வெடித்து சிதறியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 2:45 ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தபோது அது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த போதும் உடனடியாக எழுந்திருந்தமையினால் உயிர் தப்பியதாக தெரிவித்துள்ளார். விவோ Y51 என்ற கையெடுக்கு தொலைபேசியே இவ்வாறு வெடித்து சிதறியுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.